हाई फ्रेंड्स तमिल स्पेसी व्यूवर्स अनेवरुक्कुम नाम वीडियो ये पत्ती पाक्क पोरोम तिमुकविन इलेंगर अणिचेयलालरान उदयनिधि स्टालिन अवर्गल सेय्तिरुक्कक्कूडिय इरंडु मुख्यमान सेयल्गल तर्पोदु तमिलक अरसियल्ल ओरु मिगपेरिय माट्टत्तै एर्पडुत्तियिरुक्कु अदु मट्टुमल्लाते அவங்களுக்கு கூடுகிற கூட்டத்தை பார்த்து தற்போது அதிமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிச்சு போயிருக்காங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பங்கு மிகப்பெரியதா இருக்க போகுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கிறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆரம்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே திமுகவில் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு இது வந்து கொஞ்சம் அப்செட்டை ஏற்படுத்தியிருந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, திமுகவுக்காக அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது திமுகவில் எடுத்த எடுப்பிலேயே இவங்களுக்கு எதிர்க்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் வந்து கேள்விகளை எழுப்புனாங்க. ஆனால் எதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பலவீனமாக பார்க்கப்பட்டதோ தற்போது அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும் அவங்களுக்கு கூடுகிற ஒரு கூட்டம். இது திமுகவினருக்கு கூடிய பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு நடத்திய போராட்டமாகட்டும், கோவையில் திமுகவின் இளைஞர் அணியினரை கைது செய்ததை கண்டித்து கோவைக்கே சென்று நடத்திய மிகப்பெரிய போராட்டமாகட்டும், இது எல்லாமே தற்போது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய அளவு இமேஜ் உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாது விடியலை நோக்கி அப்படின்ற ஸ்டாலின் அவர்களுடைய முதற்கட்ட அரசியல் பயணத்தை முன்னோட்டமாக தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க எந்த ஊருக்கு எந்த நேரத்தில் எப்போது சென்றாலுமே அங்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுகிறது. கொரோனா காலத்தின் கட்டுப்பாடுகள் தற்போது அமலில் இருக்கும்போதே உதயநிதி அவர்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டம் கூடுகிறது அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள் தளர்ந்து தேர்தல் நேரத்தில் இவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படின்னு தற்போது திமுகவினர் மட்டுமல்லாது அதிமுகவினருமே கூட ரொம்ப பிரமிச்சு போயிருக்காங்க. வேல் யாத்திரை என்ற ஒரு பெயரில் பாஜகவும் தினமும் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனால் இவங்களுக்கு கூடுகிற கூட்டத்தை பார்க்கும்போது பாஜகவில் இருப்பதெல்லாம் ஒரு கூட்டமாக என்கின்ற அளவுக்கு கேள்விகள் எழுப்பப்படுகிறது. தினமும் பாஜகவின் தமிழக தலைவரான எல் முருகன் அவர்களும் கைது செய்யப்படுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறை கைது செய்யப்படுவதும் அவங்களுடைய இமேஜ் உயர்ந்து கொண்டே போகிறது. காரணம் அவங்களை கைது செய்யும் போதெல்லாம் அவங்க கொடுக்கின்ற பேட்டி பாஜக மற்றும் அதிமுகவை ரொம்பவே டேமேஜ் செய்கிறாங்க. இது பாஜக மற்றும் அதிமுகவினருக்கு மேலும் ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது சாதாரண ஒரு நடிகருக்கு கூடும் கூட்டத்தை போல இல்லை, வருகின்ற காலத்தில் இவங்க திமுகவின் ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக மாறப்போறாங்க அப்படின்னு எல்லாம் தற்போது அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறங்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கூட்டம் இறங்கும், அது தமிழக மக்களின் மனநிலையை அடியோடு மாற்றிவிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் தற்போது அதிமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.